அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பு பெருமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்சிஎல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். COVID-19 குறித்தும் அவ்வப்போது அரசு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், நலத்திட்ட உதவிகள் குறித்தும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு வந்து தற்போது ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, எது இயங்கும் எது இயங்காதுன்னு சொல்லி. 6ஆம் தேதி முதல், அதாவது வியாழக்கிழமை முதல் 6ஆம் தேதி முதல் அரசு ஒரு சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருந்ததெல்லாம் இப்போ திரும்ப ரிவர்ஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி தொகுப்புலாம் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டு, கிராம சபை ஆலோசனைகள், ஜிபிடிபி, COVID-19 குறித்து, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புலாம் நிறைய வீடுகள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள். கவர்மெண்டோடைய வெப்சைட்டில் தான் இந்த தகவலை நான் எடுத்திருக்கேன். என்னுடைய செய்திகளும் இதிலையும் பார்த்து நான் சொல்லலை. கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்டில் போயிட்டு 3ஆம் தேதி வெளியீடு கொடுத்துருந்தாங்க. அதை சர்ச் பண்ணி அந்த PDF-ஐ நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து PDF-ல் வந்து 11 பக்கமாக இருக்குது. இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ரொம்ப ஆகும். முதல்ல ஷார்ட்டாக இதை ஃபேஸ்புக்கில் நிறைய இடத்துல ஷேர் ஆச்சு. அந்த இமேஜை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பால், மருந்து இதெல்லாம் வந்து ஞாயிறுலேருந்து திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் உண்டு, எந்த தடையும் கிடையாது. மெடிக்கலும் பால் கடையும். மளிகை காய்கறி கடை வந்து திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும். டைம் வந்து காலையில் விடிய காலத்துலேருந்து 4 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். ஹோட்டல் வந்து திங்கள்லேருந்து நேரம் வரைக்கும் எல்லா நாளுமே உண்டு. ஆனால் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், சாயங்காலம் 6லேருந்து 9 மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கிடையவே கிடையாது. உணவோ சாப்பிட எதுவுமே உட்காந்து சாப்பிட கிடையாது, பார்சல் மட்டும்தான். டீ கடை வந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. மதியம் 12 மணி வரைக்கும் மட்டும்தான், அதுவும் உட்கார்ந்து டீ குடிக்க அனுமதி கிடையாது. அனைத்து இறைச்சி, மீன், மட்டன் கடைகள், நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மதியம் 12 மணி வரைக்கும் தான். மற்ற அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக போட்ட சொல்லிட்டாங்க. எல்லா கடையுமே ஃபுல்லாக போட்டணும் நெக்ஸ்ட்டு அந்த 14 டேஸ். சினிமா தேட்டர் போட்ட சொல்லிட்டாங்க, எல்லாமே ஃபுல்லாக போட்ட சொல்லிட்டாங்க. எந்த கடைகளையுமே வாடிக்கையில் வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. வெளியே வந்து தூரத்தில் தள்ளி தள்ளி நின்றுக்கணும். குளி ஏசி போட்டு எந்த எதுவுமே அலோவ் பண்ணல. திருமணங்களுக்கு போகிறவங்க 50 பேர், இறுதி சடங்குக்கு 20 பேர். முன்னாடி வந்து 25 பேராக இருந்து. இன்னும் இது தொடர்பாக வேறு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ அது சொல்கிறது கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முகக்கவசங்கள் அணிவது கட்டாயம், சமூக விலகு, அப்புறம் கையில் சானிடைசர், சுவிட்ச் பொதியை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் போன்ற இதெல்லாமே கண்டிப்பாக பின்பற்றுங்க. இப்போ பிரீஃபாக நம்ம பார்ப்போம். இது போக அடிஷ்னலாக சொல்லிக்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரேண்டான்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் சுழற்சி முறையில் வரும்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயினில் வந்து பயணியர்கள் யாரும் தேவையில்லாமல் பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ஸ்டாஃப்ஸ் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது இன்னைக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வெளியீடில் அது குறிப்பிடலை. இது ஏற்கனவே உள்ள நமக்கு நடந்த இதுவரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது 2-3 பக்கம்ட்ட போகுது. இப்போ நமக்கு என்ன கட்டுப்பாடுகள்ங்கிறது அதில் பார்ப்போம். புதிய கட்டுப்பாடுகளை வந்து 20/5/2021 வரைக்கும் காலையில் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் ப்ரைவேட் ஆஃபீஸும் இன்னும் 50% பணியாளர்கள் கொண்டு தான் இயங்கணும். அதாவது சுழற்சி முறையில் டெய்லி 100 பேர், இப்போ ஒரு ஆஃபீஸில் 100 பேர் வேலை பார்க்காங்கன்னா 100 பேர் வரக்கூடாது. 50 பேர் இன்றைக்கி, நாளைக்கு அடுத்து 50 பேர், இல்லை மொதல் 3 நாள் 50 பேர், அடுத்த 3 நாள் அடுத்து 50 பேர். அப்படி பயணியர் ரயில் மெட்ரோ எல்லா இடத்துலையும் 50% பேர் தான் உட்காந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரெயினில் மட்டும், ட்ரெயின் வந்து இப்போ சென்னையில் ஓடக்கூடிய புறநகர் ரயில்லாம் லோக்கலில் ஓடும்ல கரண்ட் மூலமாக, அந்த ட்ரெயின்லாம் வந்து இனிமேல் பொதுமக்கள் போகிறக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3000 சதுர அடிக்கு மேற்பட்ட பெருப்பரப்பு கொண்ட வணிக வளங்கள், அதில் இங்கே கூட பெரிய ஷாப்பிங் மால்களில் இருக்கக்கூடிய மளிகை கடையாக இருக்கட்டும், பலசரக்கு கடையாக இருக்கட்டும், எல்லாமே மூட சொல்லிட்டாங்க. வெளியே ஓப்பன் பிளேஸில் வச்சு மளிகை கடை நடத்திக்கலாம், இல்லை சின்ன சின்ன கடைகளாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. பெரிய கடைகளுக்கு கிடையாது, அதுவும் 12 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி. மக்கள் வந்து இதுலேயும் நெருக்கமாக நிற்கக்கூடாது, நல்லா கேப் விட்டு அதை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்.
அனைத்து உணவுகளிலும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லா இடத்துலையுமே 12 மணி வரைக்கும் பார்சல் சேவை மட்டும்தான் அலோடு. டீ கடை வந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் உண்டு. உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அனுமதியே கிடையாது. ஹோட்டல் லாட்ஜில் தங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கவுங்க ரூம்லேயே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துடணும். உட்கார்ந்து அனுமதி கிடையாது. உள் அரங்கங்கள், திறந்த வெளியில் சமுதாய அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இன்னும் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இறப்பு சார்ந்த இதில் வந்து 25 பேருக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 20 பேராக மாற்றிருக்காங்க. மாநகராட்சி நகராட்சி பகுதியில் வந்து ஏற்கனவே வந்து சலூன் கடை, அந்த பியூட்டி ஷாப் எல்லாமே, பியூட்டி பார்லர் எல்லாமே தடை பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ கிராமப்புறத்துலேயும் தடை பண்ணிட்டாங்க. இனிமேல் அதுவும் அவங்களுக்கு கிடையாது. அனுமதிக்கப்பட்ட வந்து இரவு நேர ஊரடங்களை வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் தேவைக்கு போய்க்கலாம். விமான நிலையத்துக்கு இதுக்கு போனால் அதுக்கான டிக்கெட் அந்த இதெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக டாக்குமெண்ட் வச்சுட்டு போய்க்கலாம். பெட்ரோல் டீசல் மற்றும் உணவுப்பொருள் சார்ந்து எல்லாமே நைட்டு வந்து லாரி எல்லாமே போய்க்கலாம். அது பிரச்சனை இல்லை. ப்ரெஸ் தொடர்ந்து அவங்க 24/7 எங்கேயும் போகலாம். பெட்ரோல் டீசல் போங்க 24/7 அனுமதிக்கப்படும். ஏற்கனவே அதாவது சில ஃபேக்ட்ரிலாம் வந்து ஆஃப் பண்ணவே முடியாது. பவர் ஒர்க்கா ரன் பண்ணால் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி. அப்படி இதுக்கு வந்து தேவையான மேன் பவர் மட்டும் 2 நேரத்துலையும் பொண்ணை போய்க்கலாம். அது கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய ஐடி கார்டு இல்லைனா கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய அனுமதி பாஸ் வந்து அவங்க கையில் வச்சுக்கணும். இப்போ ஏர்டெல் இந்த நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட வேலை பார்ப்பாங்கல்ல டவர்லலாம், அவங்களும் எப்பவும் வேலைக்கு போய்க்கலாம். அதுக்கான ஐடி கார்டு எல்லாமே கையில் வச்சுக்கணும். டேட்டா சென்டரில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய எந்த ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி இருந்தாலும் உள்ள டேட்டா சென்டர்லாம் இருக்கும், அதில் வேலை பார்க்குறவங்களும் எப்போனாலும் போய்க்கலாம். ஆனால் அதுக்கான ஐடி கார்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து வச்சுக்கணும். சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது, சரக்குகளை சேமிப்பது அந்த பணிகள் எல்லாமே உண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவு நேர ஊரடங்கின் போதும் ஞாயிற்றுக்கிழமையில் அமலில் உள்ள முழு ஊரடங்கின் போதும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திலும் தொழிலாளர் செஞ்சு வரவும் அனுமதிக்கப்படும். ஃபுல் லாக்டவுன் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஹார்பரில், ஏர்போர்ட்டில் சரக்கு அந்த மூமெண்ட்டுக்கு லேபர் கண்டிப்பாக தேவை. ஸோ அவங்களுக்கு அனுமதி, அவங்க அதுக்கான அத்தாரிட்டி கார்டை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு வந்து என்னெல்லாம் அலோடுனா பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனை, மருத்துவ கூடங்கள், ஆம்புலன்ஸு, அமர உறுதி சேவைகள், மருத்துவத்துறை சார்ந்த பணியங்கள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள், எரிபொருட்கள் எடுத்து செல்லும் வாகனங்கள் இதுக்கெல்லாம் அனுமதிக்கப்படும். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த டைம் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸ்விக்கி, சொமாட்டோ மின் மூலம் அந்த டயத்தில் மட்டும் அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மின் வணிக இ கமர்ஸ் நிறுவன சேவைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அனுமதி இல்லை. அது ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுன்னு போட்டாங்க. ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். ஐ திங்க் திருவண்ணாம ஏற்கனவே சொல்லிட்டோம், 50 பேர் தான். டேட்டா இப்போ இதெல்லாம் உள்ள போகிறவங்க போய்க்கலாம். இந்த இதுவும் சொல்லியாச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் அனுமதிக்கப்படாத தொழில் நிறுவனங்களில் தீ இயந்திரம் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். இது ஏற்கனவே சொல்லிட்டோம். மீன் மார்க்கெட்லாம் வந்து இனிமேல் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான், காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான். இதில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி வந்து சோப்பு அந்த சானிடைஸ் எல்லாம் மேற்கொண்டு அவங்க ஹெல்த்தை பாதுகாத்து அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செய்தி வெளியீடு நம்பர் வந்து 242/3/5/2021 அன்று அரசு வெளியிட்டது. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.